அன்னையாம் திரு அவை இன்று இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழாவையும் தேவஸ்நேகத்தின் பேரிலே மிகவும் எரிகிற அனலுமான புனித அந்தோனியாருக்கு விழா எடுக்கும் இவ்வளையில் இத்திருவிழா திருப்பலியை நிறைவேற்ற வந்திருக்கும் மறைமாவட்ட குறுமுதல்வர் அர்பணி டி கின்ஸ்லி ரோபர்ட் அடிகளார் அவர்களையும் அவரோடு இணைந்து இப்பலியில் இணைய வந்திருக்கும் அருட்பணியாளர்களையும் இருப்பாள் துறவிகளையும் இறை மக்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். நீங்கள் அவர்களுக்கு உணவு கொடுங்கள் எனும் வார்த்தைக்கு ஏற்ப உள்ளத்தை பகிர்ந்து வாழும் சமூகமாக மாற வாழ அழைக்கிறது. பசித்தவர்களுக்கு கடவுள் உணவு வடிவிலே தோன்றுவார் என்பது ஓர் அறிஞரின் கூற்று. பசித்தவர்களுக்கு இறைவன் உணவு வழங்குவார் என்பது புனித லூக்கா மீண்டும் மீண்டும் நினைவு கூறும் இறைவனின் இரக்கச் செயல். பெரும் கூட்டத்தினருக்கு உணவை பகிர்ந்தளிக்கும் இயேசு அவர்கள் ஒவ்வொரு விரைவிலும் பகிர்வு என்னும் விதையை ஊற்றுகின்றார். இயேசுவின் உணவை உட்கொள்ளும் அனைவரும் அந்த உணவு வலியுறுத்திய பகிர்வு, அன்பு, சமத்துவம், ஒற்றுமை என்னும் ஒளிக்கீச்சுக்களை தன்வயப்படுத்திக் கொள்கின்றோம் என்பதே உண்மை. இயேசு வழங்கும் ஒளி நம்மிலெழுந்து ஒளி வீச நம்மையே நெற்கருணை நாதரிடம் கையளிப்போம். நம் ஒவ்வொருவரின் உணவாக பானமாக மாறி தன்னையை அர்ப்பணிக்கும் இயேசு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே என்கின்றார். எனவே தொடரும் பலியில் பகிர்வு சமுதாயமாக மாற மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று வருகை பாடலில் பங்கேற்போம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் பாதுவா நகர் புனித அந்தோனியாருடைய அருமையான பக்தர்களே, அருமையான ஒரு காலை பொழுதில் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். சிறப்பாக காணாமல் போனவற்றை கண்டுபிடிக்க உதவி செய்கின்ற இந்த புனிதருடைய திருவடிகளை வருடி நாடி
எங்கள் வாழ்வில் தொலைந்து போயிருக்கக்கூடிய பல காரியங்களை உள்ளத்தில் சுமந்தவர்களாக இந்த காலையிலே ஒன்று கூடியிருக்கிறோம். எங்களுடைய குடும்ப வாழ்வில் சந்தோஷம், அமைதி, எங்களுடைய வாழ்வின் சுபீட்சம் என்பவற்றை நாங்கள் இழந்தவர்களாக, எங்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை இழந்தவர்களாக, அமைதியை இழந்தவர்களாக இன்றைய நாளிலே கூடியிருக்கிறோம். புனித அந்தோனியாருடைய பரிந்துரை வழியாக நாங்கள் இழந்து போயிருக்கின்ற அனைத்தையுமே இரட்டிப்பாக பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை கடவுள் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமென்று உள்ளத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் கடவுளிடம் சமர்ப்பித்தவர்களாக இந்த திருப்பலியிலே இணைவோம். நாம் ஒப்பு கொடுக்கின்ற இந்த திருப்பலி இறைவன் முன்னிலையில் தகுதி பெற எங்களுடைய பாவங்கள், பலவீனங்களை நினைத்து மனம் வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனிலன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் இரக்கமாயிரும் கிறிஸ்துவே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலேன மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். சொர்க்கத்தின் தேவனை ஆராதிக்கின்றோம், அகிலத்தின் தந்தையை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்லனை ஆராதிக்கின்றோம், என்றென்றும் அவர் மகனை ஆராதிக்கின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, உலகினிலேன மனத்தவர்க்கு அமைதியை உண்டாகுக. மன்னக முதல்வனை புகழுகின்றோம், மன்னக மீட்பரை புகழுகின்றோம். நீதியின் தேவனை புகழுகின்றோம்,
பன்னாதி மன்னனை புகழுகின்றோம். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. தந்தையின் மகனை போற்றுகின்றோ, ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோ. தந்தையின் மகனை போற்றுகின்றோம், ஆவியின் ஆற்றலை போற்றுகின்றோம். அன்பின் தேவனை போற்றுகின்றோம், இறை சபை காவலரை போற்றுகின்றோம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, பாதுவானகர் புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீர். அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாலோம் அரசர் மெல்கிசதேத்திற்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்போது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னார் என்று மெல்கிசதேக் முறைப்படி குருவாயுள்ளீர். திருப்பாடல் 110. கீடுவாரி வலிமை மிகு செங்கோலை
திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடம் இருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று
இறையாட்சி பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாயத் தொடங்கவே பன்னிருவரும் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலம் ஆயிற்றே, சுற்றிலுமுள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கவும் மக்களை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கு உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கு இருந்தனர். இயேசு சீடர்களை நோக்கி, இவர்களை 50-50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். இயேசு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அன்னார்ந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடர்களிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதரான பாதுவா நகர் புனித அந்தோனியாருடைய அருமையான பக்தர்களே, இன்று அகில உலக திரு அவை நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகிறது. நம் ஆண்டவர் இயேசு தன் உடலோடும் இரத்தத்தோடும் அப்ப ரச வடிவில் வீற்றிருக்கிறார் என்ற மறை பொருளே இன்றைய இத்திருவிழாவின் பின்புலமாக இருக்கின்றது. அதேவேளை எமது மறைமாவட்டத்தில் புனித மரியாள் பேராலய பங்கின் பாதுவா நகர் புனித அந்தோனியாருடைய பெருவிழாவை இன்றைய நாளிலே நாம் கொண்டாடுகிறோம். இந்த இரட்டிப்பான பெருவிழாவில் இன்றைய இறை வார்த்தை நமக்கு சொல்லுகின்ற செய்தியை பார்த்தோம் என்றால், ஆன்மாவின் அக்கறையும் உடலின் அக்கறையும் இணைந்தே செல்கின்றன என்பதையே இன்றைய இறை வார்த்தை வழிபாடு இனிதே நமக்கு கற்பிக்கிறது. முதல் வாசகத்திலே ஆபிரகாமின் வெற்றி கடவுளிடமிருந்தே வருகிறது என்று அவருக்கு நினைவூட்டுகின்ற மெல்கிசெதேக்கு ஆபிரகாமின் உடல் தேவைக்கான அப்பத்தையும் ரசத்தையும் அவருக்கு வழங்குவதை நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவருடைய பாடுகளின் உயிர்ப்பு ஆண்டவருடைய பாடுகளின் உயிர்ப்பின் நினைவு கூறுதலோடு எளியவருக்கும் உணவளிப்பதுதான் நற்கருணையினுடைய உண்மையான நோக்கம் என்பதை இன்றைய 2 வாசகத்திலே கொருந்து நகர திரு அவைக்கு பவுல் அடிகளால் வலியுறுத்துவதை நாங்கள் கேட்டோம். இயேசு தன்னுடைய இறை ஆட்சி போதனையை பற்றி கருத்தாய் இருந்தாலும் பசியால் வாடிய மக்களுக்கு, நோயால் பீடிக்கப்பட்டு துன்பப்பட்ட மக்களுக்கு அவர் உணவும் கொடுத்து சுகமும் கொடுத்து அவர்களுடைய உடல் தேவையையும் ஆன்மீக தேவையையும் பூர்த்தி செய்வதை இன்றைய நற்செய்தியிலே வாசிக்க கேட்டோம். இறை மனிதர்களாகிய மெல்கிசெதேக்கு, பவுல், இயேசு இவர்களைப் போல ஆன்மா உடல் என்னும் முழுமையான அக்கறையை காட்டும் இஸ்ரேல் அரசனையும் நம்மையும் மெல்கிசெதேக்கின் முறைப்படி நீங்கள் என்றென்றும் குருவே என்று இன்றைய பதிலுரை பாடல் பல்லவி அழைப்பு விடுக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய நாள் இந்த திருவிழா, இந்த பெருவிழா எங்களுக்கு 3 பாடங்களை
முன்வைக்கின்றன. அதில் முதலாவது, தேவையை அறிவதும் அந்த தேவையை முன்னிட்டு அக்கறை காட்டுவதும் அவசியம் என்பது முதலாவது பாடம். பசியால் இருக்கின்ற ஒருவருக்கு உணவும், நாடோடியாய் இருக்கின்ற ஒருவருக்கு பாதுகாப்பும், தனிமையில் இருக்கின்ற ஒருவருக்கு அன்பும், தாழ்வு மனப்பான்மையில் இருக்கும் ஒருவருக்கு தன் மதிப்பும் தேவையாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இந்த ஒவ்வொரு தேவையையும் நிறைவு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வாழ்க்கை நியதியாக இருக்கிறது. அக்கறை காட்டுதல் என்பது கொடுப்பது. கொடுத்தல் எப்போதும் திரும்ப பெறப்படுவது இல்லை. நிறைய உதாரணத்தை பார்க்கலாம். அப்பமும் ரசமும் கொடுத்த மெல்கிசேதேக்கு அதை திரும்ப பெறவில்லை. பத்தில் ஒரு பகுதி கொடுத்த ஆபிரகாம் அதை திரும்ப பெற்று கொள்ளவில்லை. இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாறிய அப்பமும் ரசமும் பழைய நிலைக்கு செல்லவே இல்லை. தன்னை பின்பற்றிய மக்களுக்கு உணவளித்த இயேசு அதை திரும்ப பெறவில்லை. வழியில் காயப்பட்டு கிடந்தவனுக்கு செய்த உதவியை நல்ல சமாரியன் திரும்ப பெற்றுக்கொள்ளவில்லை. கொடுத்தல் என்பது எப்போதும் ஒரு வழி பயணமாகவே இருக்கின்றது. அப்பொழுதுதான் அந்த கொடுத்தலில் நிறைவு இருக்கிறது. நற்கருணை காட்டுகின்ற இந்த கொடுத்தல் எங்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்தில் இருக்கின்றது? நாம் எப்படிப்பட்ட மனநிலையோடு கொடுக்கிறோம், கொடுத்து உதவி செய்கிறோம் என்பதை சோதித்து பார்க்க எமக்கு அழைக்க விடுக்கப்படுகின்றது முதலாவது அழைப்பு. இன்றைய இரண்டாவது கருத்தாக இன்றைய நற்செய்தியை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அங்கே ஐந்து வினை சொற்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அந்த வினை சொற்களை வாழ வேண்டியவர்களாக இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த வினை சொற்கள் எதுவென்றால், எடுத்தார், அன்னார்ந்து பார்த்தார், ஆசி கூறினார், பிட்டு உடைத்தார், கொடுத்தார் என்று இயேசு செய்த அந்த ஐந்து காரியங்களும் வினை சொற்களாக மாறியிருக்கின்றன. இயேசு அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்வு, அவருடைய பணி, அவருடைய இறப்பு இவை அனைத்தையுமே இந்த ஐந்து வினை சொற்களுக்குள் அடக்க முடியும். எப்படி என்றால், இயேசு மனுவுரு எடுத்தார், அன்னார்ந்து பார்த்து தந்தை இறைவனுக்கு எப்பொழுதும் புகழ் செலுத்தினார், அவரிலேயே தான் தங்கி இருக்கிறார் என்பதை மக்களுக்கு எடுத்து சொன்னார், தந்தையோடு இணைந்திருப்பதை எமக்கு வெளிக்காட்டினார், எந்நேரமும் இறைவனை புகழ்ந்து ஆசீர்வதித்தார், ஆசி கூறினார், தன் வாழ்வு முழுவதும் மற்றவர்களுக்காக தன்னையே உடைத்தார், இறுதியிலே தம்மையே நமக்காக கொடுத்தார். இன்றைய நாளிலே இந்த ஐந்து வினை சொற்கள் எல்லாவற்றையும் விட ஒன்றை மட்டும் மிகவும் கவனித்து அதில் அவதானம் செலுத்த நான் உங்களை அழைக்கிறேன். அது என்னவென்றால், அன்னார்ந்து பார்த்தல். இன்றைய தொடுதிரை கலாச்சாரம், டச் ஸ்கிரீன், நம்மை குனிந்தே பார்ப்பவர்களாக வெகுவாக மாற்றிவிட்டது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லாரும், உனக்கு யார் துணையும் தேவையில்லை, கடவுளும் வேண்டாம், மனிதர்களும் வேண்டாம், என்னையே பார்த்து கொண்டிரு, உனக்கு எல்லாம் நடக்கும் என்று சொல்லுகின்ற இந்த தொடுதிரை, டச் ஸ்கிரீன், ஒரு மாய கண்ணாடி, எங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்புகின்ற ஒரு கண்ணாடி என்பதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளில் எத்தனை நிமிடம் தெரியாது, ஒவ்வொரு நிமிடமும் குனிந்தே பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களை அன்னார்ந்து பார்க்க, மேலே ஒருவர் இருக்கிறார், அவரே எம்மை படைத்தவர், அவரே எம்மை பராமரிக்கின்றவர், எல்லா வேளைகளிலும் எங்களோடு இருக்கின்றவர் என்ற சிந்தனையோடு வாழ்வதற்கு
அன்னார்ந்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். டச் ஸ்க்ரீன், இந்த மாய கண்ணாடி ஃபோனை நீங்கள் தொட வேண்டாம், பார்க்க வேண்டாம் என்பது அல்ல. அப்போ இப்போ அண்ணாந்தும் பார்த்து கொள்ளுங்கள் என்பதுதான் அந்த செய்தி. மூன்றாவதாக, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரை தேடி வருகிறோம் என்றும் எத்தனையோ விண்ணப்பங்களோடு வேண்டுதல் கூட வந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த வேண்டுதல்கள் எப்படி இருக்கின்றது என்பதையும் சிந்தித்து பார்க்க. இன்றைய நற்செய்தியிலே சீடர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தைகள் என்ன? எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்புங்க, இருட்டா போகுது, இந்த பாலை நிலம், பாம்பு பள்ளி எல்லாம் வந்துடும், இங்கே சாப்பாடு இல்லை, எங்கே போய் வாங்கிறது, இவங்களெல்லாம் அனுப்பிவிடுங்க என்று இயேசுவுக்கு ரிமைண்டர் கொடுக்கிறார்கள். பல வேளைகளிலே எங்களுடைய செபங்களும் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்கின்ற ரிமைண்டர்கள் மாதிரி தான் இருக்கின்றன. எனக்கு அது இல்லை, இது இல்லை, அவன் சரியில்லை, இவள் சரியில்லை, கிளைமேட்டே சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே உடல் நோய் சரியில்லை, ப்ரெஷர் கூடிட்டு, சுகர் கூடிட்டு, கையில் காசு இல்லை என்று ஆண்டவருக்கு எப்பொழுதும் ரிமைண்டர் தான் கொடுக்குறோம். அப்போஸ்தலர்கள் அன்று ஆண்டவருக்கு ரிமைண்டர் கொடுத்த பொழுது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்களே போய் பார்த்து கொள்ளுங்க. இன்று ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுதார், நீங்களே போய் பார்த்து கொள்ளுங்க. நாங்கள் சொல்கிற செபத்துக்கெல்லாம் நீங்களே போய் பார்த்து கொள்ளுங்க, உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க என்று சொல்லுகிறார். அவ்வாறு சொல்லப்பட்ட சீடர்கள் தங்களுடைய வாழ்க்கையை பார்த்த பொழுது என்ன நடந்தது? ஆண்டவரே, எங்களிடம் 5 அப்பம் இருக்குது, எங்களிடம் 2 மீன் இருக்கிறேன். தங்களிடம் உள்ளதை ஆண்டவருக்கு கொண்டு வந்த பொழுது அவர் என்ன சொன்னார்? எல்லாரையும் இருக்க சொல்லுங்க என்று புதுமை செய்து அனைவருக்கும் அவர் உணவு கொடுத்தார் என்றும் அதைத்தான். உங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்று பாருங்கள், அதை என்னிடம் கொண்டு வாருங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது ஆண்டவரே, இங்கே பாருங்கள், என் பர்ஸில் கொஞ்சம் காசு இருக்குது, என் வீட்டில் கொஞ்சம் அரிசி இருக்குது, என் மனசில் கொஞ்சம் இடம் இருக்குது, இதுதான் நான் உங்களோட கொண்டு வரேன் என்று சொல்லி பாருங்கள். அதை வைத்து ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவு செய்கின்ற புதுமைகளை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய காத்திருக்கின்றார் என்பது இன்று எமக்கு கொடுக்கப்படுகின்ற மூன்றாவது பாடம். ஏனென்றால் நம்மிடம் இருப்பவற்றில் இருந்துதான் ஆண்டவர் புதுமை செய்வார். இல்லாத ஒன்றிலிருந்து எதுவுமே நடப்பதில்லை என்பது எங்களுடைய நம்பிக்கை. உதாரணமாக, இல்லாத ஒன்றிலிருந்து புறப்பட்டு வருவது அல்ல நற்கருணை. ஏற்கனவே இருக்கும் அப்பமும் ரசமும் தான் நற்கருணையாக மாறுகின்றது. அதே போலதான் எம்மிடம் இருக்கின்ற ஒன்றில் இருந்துதான் அற்புதம் தொடங்கும் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அன்பானவர்களே, இந்த நற்கருணை பெருவிழா கொடுக்கின்ற இந்த 3 செய்திகளுக்கும் இன்று நாம் கொண்டாடுகின்ற இந்த பாதுவா நகர் புனித அந்தோணியாருடைய திருவிழாவுக்கும் என்ன சம்பந்தம்? நிறைய இருக்கிறது. பாதுவா நகர் புனித அந்தோணியார் மக்களுடைய ஆன்மீக உடல் தேவைகளை அறிந்து அக்கறையோடு அவற்றை நிவர்த்தி செய்கின்றவராக, தம்மை நாடி தேடி வருகின்ற அனைவருக்குமே தன் பரிந்துரை வழியாக அருள்மழையை பெற்று கொடுக்கின்ற மாபெரும் புனிதராக இருக்கின்றார், வாழ்ந்திருக்கின்றார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முழுவதுமாக அன்னார்ந்து பார்த்து ஆண்டவரை துதித்து அவருடைய வல்லமையில் நம்பிக்கை வைத்தவராக வாழ்ந்தவர் என்பது எங்களுக்கு தெரியும். தன்னிடம் இருந்த தன் வாழ்வு, தனக்கிருந்த ஆற்றல் அனைத்தையும் ஆண்டவருடைய முன்னிலையை கொண்டு, ஆண்டவரே இதுதான் என்னிடம் இருக்கிறது, இதுதான் என்னுடைய வாழ்வு என்று ஆண்டவருக்கு கொடுத்து அந்த வாழ்க்கை மூலமாக 1000 கணக்கான
புதுமைகளை செய்த கோடி அற்புதராக இருக்கின்றார். இவை அனைத்தையும் பாதுவா நகர் புனித அந்தோனியார் தன் வாழ்வில் திவ்ய நற்கருணையிலே ஆண்டவர் உண்மையாகவே உடலோடும் இரத்தத்தோடும் பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை விசுவசித்தவராக வாழ்ந்திருக்கிறார் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அவருடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து எங்களுக்கு தெரியும். அவர் இயேசுவினுடைய பிரசன்னம் நற்கருணிலே இருக்கிறது என்பதற்கு சான்றாக விவிலியத்தை விவிலிய கோட்பாடுகளை சான்றாக வைத்து எல்லா இடங்களிலும் போதித்த வேளையிலே அதற்கு எதிராக ஒருவன் இருந்ததாகவும் ரிமினி என்கின்ற நகரிலே வாழ்ந்த பொனோனிலோ என்பவன் அந்த நற்கருணை பிரசன்னத்தை மறுதளித்தது மட்டுமல்ல அவசங்கைப்படுத்தி புனிதரை அவமானப்படுத்தியதாகவும் அவன் பயணம் செய்த கழுதை நற்கருணை பிரசன்னத்தில் இருக்கின்ற ஆண்டவரை இனம் கண்டு மண்டி இட்டு வணங்கியதாகவும் புனிதருடைய வாழ்க்கையிலே நாங்கள் புதுமையை வாசித்திருக்கின்றோம். ஆக மொத்தத்திலே இந்த நற்கருணை ஆண்டவர் மேலிருந்த அளப்பரிய நம்பிக்கையினாலே தான் புனித அந்தோனியார் வாழ்க்கையில் சிறப்பு பெற்றார். எவ்வளவு சிறப்பென்றால் அந்த நற்கருணை குறித்து காட்டுகின்ற ஆண்டவர் இயேசுவையே குழந்தையாக கையிலே ஏந்துகின்ற பெரிய பாக்கியத்தையும் அவர் பெற்றார் என்பது எங்களுடைய நம்பிக்கை விசுவாசம். அன்பானவர்களே, நம் பாது காவலரான பாதுவா நகர் புனித அந்தோனியாரின் வல்லமையுள்ள பரிந்துரையால் நாங்களும் எங்களுடைய குடும்பங்களும் திவ்ய நற்கருணை ஆண்டவர் பேரில் நம்பிக்கை வைக்கவும் புனித அந்தோனியாருடைய முன்மாதிரியை பின்பற்றி நற்கருணை நாதரை நம்மிடம் எதிர்பார்க்கும் வாழ்வு சார்ந்த காரியங்களை தேவை அறிந்து அக்கறையோடு செயல்பட அன்னார்ந்து பார்த்து கடவுளை துதிக்க எம்மிடம் இருப்பதை ஆண்டவர் முன் கொண்டு வர இந்த காரியங்களை செய்ய இந்த புனிதரை பற்றிக்கொள்வோம். அவருடைய பரிந்துரையை இன்றைய நாளிலே வேண்டி நிற்போம். சிறப்பாக இன்றைய நாளில் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் மௌனத்திலே ஒரு சில நொடிகள் மன்றாடுவோம். எழுந்து நின்று நம் நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாக உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நன்று கடவுளாக, ஒளி நன்று ஒளியாக, உண்மை கடவுள் நன்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் அன்புக்காகவும் விண்ணகமிருந்திறங்கினார். அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வெல்ல தந்தையும் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார்.
இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கு ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். இப்போது எங்கள் உள்ளங்களை இறைவன் பால் உயர்த்தி நம் தேவைகளுக்காக மன்றாடுவோம். திரு அவைக்காக மன்றாடுவோம். என்னை அழைத்த என் இறைவா, என்னில் இறங்கி வந்திடுவாய் எனும் பாடல் வரிகளுக்கு ஏற்ப உமது திருவுடல் திரு இரத்தத்தின் வழியாக திரு அவையை ஊட்டம் பெறச் செய்து திருநிலையினர் இருப்பால் துறவிகள் அனைவரும் உமது திருவுளப்படி நடந்திட அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். நம் சமூகத்திற்காக மன்றாடுவோம். உறவை வளர்க்க உயிரை கொடுக்க எண்ணில் வா என்னும் பாடல் வரிகளுக்கு ஏற்ப உமது திருவிருந்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் ஒற்றுமை, அன்பு, பகிர்வு, விட்டு கொடுத்தல் ஆகிய பண்புகளை வெளிப்படுத்தும் சாட்சிய சமூகமாக திகழ்ந்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். துன்புறுவோருக்காக மன்றாடுவோம். வானினின்று இறங்கி வந்த உணவு நானே என்னும் வார்த்தைக்கு ஏற்ப இன்று உணவின்றி பசியின் கொடுமையால் வாடும் மக்களின் துயரத்தை போக்கவும் அதற்கான திட்டங்களை உலக நாடுகள் முழுமையாக செயற்படுத்தவும் அருள் புரியும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கு மக்களுக்காக மன்றாடுவோம். அனைவரின் மீட்புக்காக அவர் தன்னையே ஈடாக தந்தார் எனும் திருத்தூதர் பவுலின் வார்த்தைக்கு ஏற்ப எமது பங்கில் வாழும் இளைஞர் யுவதிகளின் வேலை வாய்ப்பிற்காகவும் குழந்தைகளின் கல்வி மற்றும் நல்லொழுக்கத்திற்காகவும் பெற்றோர் பெரியோரின் பொருளாதார வாழ்க்கை முறைக்காகவும் நற்கருணையின் முக்கிய பண்பாகிய பகிர்வு மனப்பான்மை எங்களிடம் வளரவும் குறிப்பாக அன்பியங்களிலும் பங்கிலும் நாங்கள் அதனை கடைபிடிக்கவும் தியாக உள்ளத்தை தரும்படி ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் மௌனத்திலே ஜெபிப்போம். அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளுக்காக நன்றி சொல்கிறோம். இன்றைய நாளிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற இரு பெரும் விழாக்களுக்காகவும் நன்றி சொல்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக நீர் கொடுத்திருக்கின்ற பரிசுத்த திவ்ய நற்கருணைக்காக, நற்கருணை பிரசன்னத்திற்காக, அந்த பிரசன்னத்தின் வழியாக நீர் எமக்கு செய்கின்ற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை எங்களுடைய கரங்களிலே சுமந்தவர்களாக, எங்களுடைய வாழ்வில் நீர் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை இனம் கண்டவர்களாக, எம்மிடம் இருக்கின்ற ஆற்றல்களை எமக்கு கொடுத்திருக்கின்ற அனைத்தையுமே கரங்களிலே தாங்கினவர்களாக உமது சன்னிதானத்தில் இருக்கிறோம். எங்களையும் எங்களுக்கு உள்ளவற்றையும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் புதுமை செய்து உமது வல்லமையை கண்டுணர புனித அந்தோனியார் வழியாக நாங்கள் பரிந்துரை ஜெபம் கேட்டு நிற்கின்றோம். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவே எமக்கு தந்து எம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். ஆமென். தரும் நேரம் கடவுளே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமானே பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும் படி மன்றாடுங்கள். மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறை பொருள்களை எமக்கு குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திரு அவைக்கு ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை கனிவுடன் தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இது
இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் மானது. ஆண்டவரே, தூய தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் விடத்திலும் நாங்களுமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடுமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். உடலோடு வாழ்கையிலும் அது பரிவென்பின் பயன்களை நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதன்றி இப்பொழுதே முடிவில்லா வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் உமது ஆவியின் முதற்கனிகளை பெற்ற நாங்கள் பாஸ்கா மறை பொருளின் பலனங்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும் என நம்புகின்றோம். அந்த ஆவி வழியாக நீர் எம்பெருமான் இயேசுவை சாவின் நின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையில் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. பரிசுத்த பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் ஆண்டவர் வல்லவர். ஹோசானா 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 ஹோசானா. மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. மண்ணகத்திலும் உமது மகிமை நிறைந்துள்ளன. ஹோசானா 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 ஹோசானா. ஆண்டவரின் திருப்பெயரா ராசி பெற்றவர், ஆண்டவரின் திருப்பெயரா வருபவர் ராசி பெற்றவர். ஹோசானா ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு த
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யும் நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நாங்கள் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கின்ற கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களினே எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே எமக்கு நன்றி சொல்லுகிறோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் செங்கலாயர் நோயல் இமானுவல் எல்லா திருநிலையினர் ஆகியனவரோடும் உம் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் இலங்கையின் திருத்தூதரான புனித ஜோசேப் வாஸ் இன்று நாம் விழா எடுக்கும் எங்கள் புனித அந்தோனியார் மேலும் இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும்
இறைவன் நமது பாவங்களை மன்னிக்கவும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையையும் ஆசீர்வதிக்கவும் வரம் வேண்டி ஒரே குடும்பமாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். உண்மையாகவே உடலோடும் ஆன்மாவோடும் இரத்தத்தோடும் பிரசன்னமாக இருந்து எங்களுடைய வாழ்வை போஷிக்கின்ற உயர்த்துகின்ற நம் ஆண்டவர் இயேசு. இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எறலும்.
தேவனுக்கு நன்றி கூறி ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, பாதுவா நகர் புனித அந்தோணியாரின் விழாவை கொண்டாடி விண்ணக விருந்தில் பங்கு பெற்ற எங்கள் ஒவ்வொருவரிடமும் விண்ணக ஆற்றல்களை உறுதிப்படுத்தி வளர்ப்பீராக. அதனால் நம்பிக்கையின் கொடையை நாங்கள் முழுமையாக பாதுகாத்து நீர் காட்டுகின்ற மீட்பின் பாதையில் நடக்கவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். கரம் குவித்து சிரம் தாழ்த்தி இறையாசிரை பெற்றுக்கொள்வோம். புனிதர்களின் மாட்சியும் அக்களிப்புமான இறைவன் புனித அந்தோணியாருடைய சிறப்பு மிக்க பரிந்துரையால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதரின் பெருங்கூட்டத்தில் இணைந்து முடிவில்லாத அமைதி பெறுவதைக் கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான் வீட்டில் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கடவுளை எமது வாழ்வால் மாட்சிப்படுத்த சென்று வாழுங்கள். ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.